தர்பூசணி சாகுபடி செய்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் செங்குலிப்பட்டி தாலுக்கா மேலக்காடு கிராம வேளாண்மையாளர் எம் மணிவேல் அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து தர்பூசணி வருஷ வருஷம் பயிர் செஞ்சுக்கிட்டு செஞ்சிட்ருக்கேன் அதோடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துலேருந்து தை மாதத்தோட வரைக்கும் நடனம் அதுக்கு தான் அந்த பருவ காலம் அந்த பருவ கார்த்திகை மாதத்தில் மண்ணை உழுது ரொட்டேட்டில் அடித்து பதப்படுத்தி நீர் மூலமாக விதை பதி பதிப்போம் அது விதை பதிக்கிற இடைவெளி பார்த்திங்கன்னா ஆறு அடி ஆறுக்கு ரெண்டு அடி மொழியுமா அதற்கு பிறகு விதையை ஊடனம்னா ஆறு ஏழு நாளில் விதை முளைக்கும் இதற்கு உரம் ஆல்நை ஃபாக்ட் இந்த மாதிரி உரம் தலை உரமாக கொடுப்போம் பத்து நாள் பன்னெண்டு நாள் கூட நட்டு கருகல் நோய் வரும் இதில் சுருட்டை கருகல் இந்த மாதிரி நோயெல்லாம் வரும் அதற்கு கேவிக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வேப்பம் எண்ணெய் வேப்பக்கரசல் இதெல்லாம் இந்த மாதிரி தெளித்து மருந்தில் அடித்து நாங்கள் வருவோம் அடுத்து இருபத்தஞ்சி நாளில் மறுபடியும் பொட்டாஸ் எம்இபி மற்றும் ஆல்லை டி இந்த மாதிரி இருபத்தஞ்சி நாளில் உரம் கொடுத்தோம்னா கொடி கொஞ்சம் வளரும் அடுத்து அதுக்கடுத்து முப்பத்தஞ்சாவது நாளில் பிஞ்சு காய் வைக்கும் அந்த காய்க்கு பார்த்திங்கன்னா காயில் புழு நமக்கு வரி வரியாக வராது தோணும் அப்போ பார்த்து மறுபடியும் அந்த வேப்பண்ணை மற்ற மருந்துகள்லாம் நம்ம அடித்தோம்னா அந்த உள்ள புழுலெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அட்டை அறுபது அறுபது நாள் அறுபத்தஞ்சி நாளில் நம்ம அறுவடை செஞ்சலாம் இது ஒரு ஏக்கருக்கு விதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுலேருந்து எட்டு பாய்ட்டுக்குள்ளே நமக்கு செலவாகும் அப்புறம் ஏக்கருக்கு எட்டு டு பத்து டன் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் இது விற்பனை வந்து மொத்தமாகவும் சில்லறை ஆகும் ஏழு ரூபாலேருந்து எட்டுருவா இந்த இதில் விற்பனை செய்வோம் மாசி பங்குனியில் இது பண்ணோம்னா நல்ல மகசூலும் வரும் நல்லா இல்டும் வரும் நமக்கு அதுபோக அதுலேயே நாங்கள் ஊடு போயிட வந்து மரவழி குச்சி இது அறுபத்தஞ்சி நாளில் இது முடிஞ்சோடனே அந்த ஊடு இதில் அந்த கலையில களை எடுத்து விட்டு மரவழிக்கு குச்சி குச்சிக்கு உரத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அது எட்டு மாதம் உள்ள பயிர் அதுக்கு களை எடுத்துகிட்டு உரம் வச்சோம்னா தளைச்சல் வரும் அப்புறம் நாலு மாதத்தில் ஒரு உரம் கொடுப்போம் எட்டு மாதத்தில் மொத்தமாக நாங்கள் கிழங்கு பிடுங்கம்னா அது ஏக்கருக்கு ஏழு டன்னு எட்டு டன்னு வரும் இதேமாதிரி மறுச்சொளிச்சியாக வருஷம் போனால் அடுத்து கார்த்திகளை இதே மாதிரி வரையில் நாங்கள் தர்பூசணியும் மரவள்ளி இந்த மாதிரி ஊனி எல்லாம் முடிஞ்சு எடுத்து நல்லபடியாக நம்ம செஞ்சு வஞ்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆடு பத்து பதினஞ்சு ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கான் அதுமாரி கோழி கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கான் மாடு ஒரு ரெண்டு மூணு மாடு வச்சு பால் பண்ண இருக்கான் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் மணிவேல் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஏழு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்